வாங்க. கலைவாணி, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? அடுத்து என்ன அடிக்கவா இல்ல சண்டை போடவான்னு கேளு. எதுக்குன்னு கேட்டு சொல்லு. அதுக்காகலாம் வரல, உங்களை பார்த்து பேசிட்டு போலந்தே வந்தோம். இப்ப என்ன பண்றது, உட்கார சொல்லமா இல்ல வேண்டாமா? முதல்ல இவங்க அண்ணன் பொண்டாட்டியோட வந்தாரு, ரெண்டாவது மீனாவை அனுப்புனாங்க, இப்ப இவங்க வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டு சொல்லு. உட்காருங்க. பரவாயில்லங்க, ஒன்னும் இல்ல. மீனா பிரெக்னண்டா இருக்கிறத உங்ககிட்ட முன்னாடி சொல்லாம இருந்தது தப்புதான். நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? இங்க வந்து சொன்னா அதை காது கொடுத்து கேப்பீங்களான்னு தெரியல. அது தெரியாம தான் நாங்க இங்க வந்து சொல்லாம இருந்தோம். அதுவும் இல்லாம ஒரு நல்ல நாளா பார்த்து சொந்தக்காரவ எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணனும் அண்ணியும் இங்க வரணும்னு தான் இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு, இதுக்கு தான் வந்தாங்கன்னா கிளம்ப சொல்லு. முதல்ல இங்க இருந்து திரும்பி வந்த மீனா இனிமே சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுல உண்ணாவிரதம் இருக்கா. ஐயோ, நிஜமாவா? ஆமாங்க, எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. மாத்திரையும் சாப்பிடல, வாந்தி எடுத்துட்டு முழு பட்னியா இருக்கா. அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கெஞ்சி பார்த்தும் சாப்பிட முடியாதுன்னு சொன்னதுனால இங்கே கிளம்பி வந்தோம். பிள்ளைத்தாச்சி பொண்ணு சாப்பிடாம எப்படி? அதுவும் வாந்தி எடுத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாளே. எல்லாமே நாங்க சொல்லிட்டோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறா. எங்க அப்பா வந்து என்னை பாக்குற வரைக்கும் நான் வாயில பச்சை தண்ணி கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுங்க. சாதாரணமாவே வாந்தி எல்லாம் எடுத்தா உடம்பு பலகீனம் ஆயிடும். வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு சாப்பிடாம இருந்தா அவ உடம்ப என்னத்துக்கு ஆகும்? எல்லாருமே சொல்லிட்டோம், அண்ண அண்ணி அம்மா எல்லாருமே சொல்லி பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம். அவ காதலே வாங்க மாட்டாக. எங்க அப்பா வராம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்காக. தயவு செஞ்சு நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. என்னங்க இவங்க சொல்றது கேக்குதா? அவ சாப்பிடாம இருக்காளா? அங்க என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் என்ன மதிக்காத வீட்டுக்கு நான் வரவும் முடியாது, வரவும் மாட்டேன். அப்படி அந்த புள்ள அங்க சாப்பிடாம கிடந்துச்சுன்னா இங்க கொண்டு வந்து விட சொல்லு. அவளை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவளை இங்க கூப்பிட்டா வருவான்னு தோணலை. நீங்க அங்க வந்து பார்த்தாதேன் சாப்பிடுவேன்னு சொல்லி உட்காந்துருக்கா. அப்படி அவ சாப்பிட வேணாம், நாங்க வந்துதான் அவ சாப்பிடணும்னு அவ சாப்பிடவே வேணாம். உங்களால அவளை பாத்துக்க முடியலையா? இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. எப்படி அவளை பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அங்க ஜனார்த்தன வர்றதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? எல்லாரும் வீட்டுல இருந்து வந்துட்டோம், பேசி பார்த்துட்டோம். ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது நீங்க மட்டும் இப்படி இருக்கிறதுனால மொத்த சந்தோஷமும் போயிடக்கூடாது இல்ல?
என்ன, நீ தானே என்னை தேடி வந்து அடிச்சவன்? உன்னெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டு நிக்க வச்சு பேசுறதே தப்பு. இதுல எனக்கே அறிவுரை சொல்றியா நீ? நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக இன்னைக்கு பழி வாங்கிடாதீங்க, அதுவும் உங்க பொண்ணை பழி வாங்கிடாதீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல அவங்க ரெண்டு பேரு, அப்புறம் மீனா, இப்ப நீங்க, அடுத்து யாரு? உன் தம்பியும் உங்க அம்மாவுமா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எந்த வித நாடகம் போட்டாலும் சரி, அங்க என்ன நடந்தாலும் சரி, ஜனார்த்தன் அங்க வர்றாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இடத்த காலி பண்ணுங்க ரெண்டு பேரும். புரிஞ்சுக்கங்க, என்னால மீனாவை அப்படி பார்க்க முடியல. அவ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்க வந்தாதான் சாப்பிடுன்னு அடம் பிடிக்கிறான். மீனாவோட பிடிவாதத்தை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். செஞ்சு வாங்க. வர முடியாதுனா முடியாதுதான், முதல்ல கிளம்புங்க ரெண்டு பேரும். என்னங்க போய் சொல்லுங்க, வேணும்னா நீங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லனா போன் பண்ணி கூட கேட்கலாம். நான் போய் சொல்ல, இப்படியே போச்சுன்னா மீனோட உடம்பு சரியில்லாம போயிடுங்க. அவளையும் குழந்தையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். சொல்றத சொல்லிட்டோம், புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்றது? என்னங்க? நிறுத்து. வீட்டில் இருந்ததா? இங்கே என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஹலோ, எங்க பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. மீனா வீட்டில் என்ன சொன்னா? நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் தாங்க இருக்கேன். வீட்டில் எங்கே இருக்க? நம்ம ரூமில் தாங்க இருக்கேன். அப்படின்னா சரி. எங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே.
என்ன சொன்னாங்க? சொல்லல.